அறிவுகட்ட தாத்தா, அவர் சித்தரியா? நீ வெறும் பேய் படங்களா பார்த்து பயந்து போயிருக்கிற, இதெல்லாம் ஒரு மன பிராந்தியா? மாப்ள கரெக்ட், வாழ்க்கையே பிராந்தியில தான் பா முடியுது. நீ குஷ்டு ஃபுல்லா இங்க வாந்தி எடுத்துறாத வா. நான் அப்பவே சொன்னேல மாப்ள, காத்து ஓவர் அடிக்குது சுத்துது, இப்ப நிக்கும் பாரு. ஆமாயா? ஓகே, ஓவர் அடிச்சா எல்லாமே சுத்தும் மாப்ள. ஆனா நீ ஓவர் அடிச்சு சுத்தம் பேசுறியே, அதான் 90s கிட்ஸ். வாயா மாப்ள, ரெக்கார்டு நின்னுடுச்சு, ஆனா பாட்டு சத்து கேக்குதே. எனக்கே டவுட் வருது. சந்தேகமே இல்ல, பேய் வாய்ஸ் தான். குடும்பத்தோட நீங்க யாருக்கா? இந்த வீட்டு ஓனருங்களா? மாப்ள, அது ஓனர் இல்ல மாப்ள, பேய். இந்த கஸ்டமர் கேர் எப்பவுமே இப்படிதான், முக்கியமான நேரத்துல தான் கழுத்து அறுப்பானுங்க. நான் தாண்டா சந்திரமுகி பார்ட் 2. பார்ட் 2 ஆ? ஏங்க, பார்ட் 1 தானங்க வந்துக்குது. காஞ்சனா பார்ட் 3 வரும்போது சந்திரமுகி 2 வர கூடாதா? அலைவர் டேட் குத்தாரனா 5 வேல எடுக்கலாமே. மாப்ள, அப்புறம் அவர் அரசியல் போவானா? நான் என்ன டயலாக் சொன்னாலும் என்ன வச்சு செஞ்சுடுவானு? கம்பு பேய்மா, உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? சொந்த ஊர் சிவகாசி, வந்த ஊர் திருப்பாச்சி. என்ன பேயா இல்ல பேரரசா? வாழ்ந்த ஊர் மதுரை, வளர்ந்த ஊர் திருமலை. சச்சின் ஒரு அழகிய தமிழ் மகனோட காதலுக்கு மரியாதை கொடுத்து குஷியா மேரேஜ் பண்ணின அவன் நண்பனா காவலனா இல்லாம கிரியா மாறி கத்தி துப்பாக்கி எடுத்து வேட்டக்காரனானா. நான் வில்லை எடுத்தேன், அவன் கில்லி அடிச்சான். நான் தெரியா மெர்சலா போயிட்டு இருக்கும் போது அவன் சர்க்காரோட மாஸ்டர் பிளான் பண்ணி புலி மாதிரி அடிச்சு சுறா மாதிரி கடிச்சு கொண்டுட்டான். இப்ப என் வாழ்க்கை பிகலூதிருச்சு. பேய் ஓட்றேன்னு வாங்கின பேமெண்ட்ல 50% பேய் பே பண்ணுறா. என்ன பேய் வாய்ஸ்? திடீர்னு பொம்பளை வாய்ஸா மாறுது. ஓ, அவளா? டேய் மாமா புடுறா. மாமனுக்கு பேய் புடிச்சிச்சு. என்ன தெரியல அடி? நான் தான் உன் புருஷ சச்சின். நீ செத்த 10 நிமிஷத்துல நான் மாங்காய் சாப்பிட்டு செத்து போயிட்டேடி. இவன் புதுசா ஒரு குட்டை போடுறான். இங்க பார், உயிரோட இருக்கும்போது அவங்க அப்பா பாலு நம்மள சேர்த்து வைக்கல. செத்து ஆவி ஆயிட்டோம், ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சிலுமித்து செய்யலாமா? ஆடி டேய், எப்படி ஓர குணம் பண்ணிட்டு உன்ன? சச்சனும் கிடையாது ஒண்ணு கிடையாது, நான் சும்மா பேய் மாதிரி நடிச்சேன். எங்களுக்கு வர வேண்டி படத்தை நீங்க ஆட்டி போடுங்க.
சூப்பரா இருக்குங்க. ஆமாடி, தலப்பாக்கடி பிரியாணி வாசம் அடிக்குது. யாரா அவன் தியேட்டருக்குள்ள தம் அடிக்கிறது? யோ இன்ஸ், நான் தான். அட வைரமணி சார், நீங்க என்ன பண்றீங்க? பங்களால இருந்த ஆவி எல்லாம் இந்த செம்பல புடிச்சிட்டான். ஸ்கிரீன்ல வர ஆவியோட இந்த செம்பல இருக்கிற ஆவியும் கலந்து கரஞ்சிரும்ல. எந்த கிறுக்கு பைய சொன்னது? இங்க பாருங்க சார், அவங்களோட நாங்க செல்ஃபி கூட எடுத்துறோம். இவங்க பீரோ புள்ளி திருடுகளாச்சே. இதோ பக்கத்துல இருக்காளே, இவ பேய் ஓட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறவ. நீங்க ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து என்னைய ஆபரிச்சாங்க. இப்போ உங்க கையில செம்ப குடுத்துட்டாங்களா? தெரியாத விஷயத்தை எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்மளே ஏமாத்தி இருக்காங்க. அவங்கள எல்லாம் சும்மா விடாதீங்க. டேய், அந்த ரெண்டு குடும்பத்தையும் அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட் அந்த பேய் பங்களாக்கே வந்துமே. உள்ள பேய் இருக்குற பயனா அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், இங்க எதுவுமே இல்லன்னு. ஐயோ, வந்துட்டாங்களே. வா, சீக்கிரம் ஓட. கோழிக்குமாரன் இன்னைக்கு அந்த கோழி குமாரையும் அவன் குடும்பத்தையும் அந்த பேய்ங்க வச்சு செய்ய போகுதுடா.